ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேடம் வந்து ஜட்மெண்ட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ரவுண்ட்ஸ் கிட்ட ஓட்டியிருப்பாங்க. ஜட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராகவும் கரெக்டாகவும் வந்துருச்சு. ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஸ்டேரிங்கில் வந்து நாபு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு கையில் பிடிச்சி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் சிஸ்டம், கியர் சிஸ்டம் வந்து ஒரு கையில் வந்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இந்த மேனேஜ் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா, மழையும் வந்து ரொம்ப அற்புதமாக மழையும் தூர ஆரம்பிச்சிது. ஸோ மழையில் எப்படி வண்டியை ஓட்டுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். வைப்பர் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதே சேம் டைமில் மழை வந்து ரொம்ப ஹெவியாக பெஞ்சுதான் அந்த சென்சார்லாம் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ கைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஷயமும் வந்து ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து மழை வரவே வராது. அவங்களே வந்து சொல்லுவாங்க, சார் மழையில் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. மழை வந்தால் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிமே. ஸோ சில பேருக்கு வந்து அந்த லக்கில் வந்து அமையும், சொல்லிக் கொடுக்கும்போதே மழை வரும். ஸோ அவங்களுக்கு என்னவோ மழை வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மழையில் எப்படி வண்டி ஓட்டுறதுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எப்படி மேடம் இருக்குது? ஜட்மெண்ட்டில் வந்து தூள் கலப்புறீங்க? தெரியல சார், இல்லை ஓட்டுவேன் நான் நினைக்கல. ஓகே ஓகே. ஸோ இப்போ காலையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலு ஜட்மெண்ட் எல்லாமே பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஓட்டிடுவேன் நம்பிக்கை இருக்குது. ஓகே ஓகே, சூப்பராக வந்து ட்ரை பண்ணுறீங்களே மேடம். கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணதுலேயே வந்து நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட ஸ்டிக்ஸ் அடிப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான கவுண்டிங்கில் தான் வந்து அந்த இடிக்கிறது எல்லாமே பண்ணீங்க. பட் ஆனாலும் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து கிளியராக வந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து டிரைவிங்கோட இன்ட்ரெஸ்ட் தான். எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சீக்கிரமாக அது வந்து நம்மளோட வந்து சேர்ந்துக்கும். அது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து அந்த கண்ட்ரோல்லாம் வந்து கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர். ரெண்டாவது ஈஸி மெத்தடு வந்து நம்ம உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஓட்டுறதுக்கும் வசதியாக இருக்குது, கண்ட்ரோலும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜிக்ஸாக்கான ஜட்மெண்ட்டு. எல்லாருமே நிறைய பேர் வந்து டிரைவிங் தெரியும் தெரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டில் கொடுத்து ஓட்ட சொன்னோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் உண்மை என்ன பொய்யது அப்படின்றது. ஸோ டக்கு டக்குன்னு இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இடித்தாங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பான பெண்டில் வச்சுருந்தேன், அந்த இடத்துலையும் வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும் எந்த லெவலில் திருப்பணுங்கிறதையும் வந்து க்ளீனாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி மேடம் அந்த பெண்டிலெலாம் ஃபஸ்ட்டு திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார். அதுக்கப்புறம் சார் சொன்ன டெக்னிக் படி ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக திருப்ப வருது. சூப்பர் மேடம். எப்படி மேடம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? ஆ, கிளியராக புரியுது. இப்போ நியர்லி இப்போ 30 ரவுண்ட்ஸ் நான் ஓட்டியிருப்பேன் ஜட்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ ஸ்டில் வந்து இன்னமும் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியதுனால இன்னும் ஒரு 10 more rounds ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம். ஸோ அவங்களுக்கு டிரைவிங்கோட ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். செகண்ட் கியரில் ஜட்மெண்ட்டில் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான விஷயந்தான். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே பார்த்துட்ருக்கீங்க. ரைட்டு உடனே லெஃப்ட்டு, ரைட்டு உடனே லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்களை ஓட்ட வைக்கும்போது நான்ஸ்டாப்பாக என்னோடய கிளைண்டாக தான் சொல்லுவான், சார் என்ன சார் நீங்கள் பண்ணீங்க, ரெண்டு நாளாக எழுந்திருக்க முடியல என்னால் அப்படின்னாரு ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து ஃபுல்லாக 12 hours சொல்லி கொடுத்தேன். 12 hours ட்ரைனிங்கா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் ரோட் சைடில் ஓட்டும் போது நம்மளால் வந்து இன்னும் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் வந்து கிரவுண்டில் போடணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு 70% ஆஃப் எஃபர்ட் தான் போட்டுட்ருக்கீங்க. இன்னும் 20% ஆஃப் எஃபர்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வர ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவே வந்து நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், இப்போ பாருங்கள் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு, மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கும் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஜட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், அந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு வந்து நம்ம கிராஸ் பண்ணி கட் பண்ணி ஓட்டுற மாதிரியும் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வரணும். நம்ம என்ன பண்ணினாலும் பேசினாலும் எது பண்ணினாலும் வண்டியோட மூமெண்ட்டு வண்டியோட கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து சொல்கிறது, கியரில் வந்து ஒரு கையை வச்சிட்டோம் அப்படின்னா சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கையை எடுக்கவே கூடாது, கரெக்டாக பார்த்து நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஹைவேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அண்ட் ட்ரைவ். ஸோ அது வந்து ரொம்ப சேஃப்டி பார்த்து பார்த்து. எஸ் இப்போ கட் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் வந்து ஜோக்கர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க, நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எஸ் இந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, அதுதான் மேடம் மெயினாக. சூப்பர். ஸோ நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது தான் இந்த ஒரு டிரைவிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு. ஸ்டேரிங் இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு எப்படி மேடம் இருக்குது? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஆ ரொம்ப ஈஸியாக, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சார். ஓகே ஓகே மேடம். இதுதான் மேடம் சிட்டி லிமிட்டில் உங்களுக்கு டிரைவ் பண்ணோம். ஸோ சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் படி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஓகே சரி, அவ்வளோதான். சூப்பர். கட் கட் அகெயின். உங்களோட டைரக்ஷனை மட்டுமே பார்த்து ஓட்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நம்ம கார் போகிற அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும். சுற்றி இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கும்போது நமக்கு டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் வந்து அவங்க டிரைவ் பண்ணுறதை பார்க்காம மற்றவங்க டிரைவ் பண்ணுறதையே பார்த்துட்ருப்பாங்க. என்ன ஒன்று, வண்டி வந்து பக்கத்து தெருவுக்கு போய்டும், வேறு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்துன்னு வர மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு மூவ் ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்து டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் பண்ணாலும் சரி, ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் டிரைவ் பண்ணாலும் சரி, நம்மளோட டைரக்ஷன்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து டிரைவ் பண்ணணும். அதே மாதிரி யார் எங்கே வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம டைரக்ஷனுக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் ஸ்லோ பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் டைமிங்கில் கட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம், அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணதெல்லாம் டைமிங்கில் கட் பண்ணுறது. ஸோ டைமிங்கில் மூவ் பண்ணுறீங்க, கரெக்டான கட்டு வருது, ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி போகிறீங்க பாருங்கள். இதுதான் மேடம் கிரேட்டான விஷயம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேடம்க்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து அவங்க ஓட்டும் போது இன்னும் நல்லாவே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஹைலி பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரவுண்டில் அவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரு தேர்டு கியர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தனியாக போட்டு நீங்கள் ஓட்டினாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது வந்து ஸ்டீரிங்கோட அந்த கண்ட்ரோல் வந்து சொல்லி கொடுத்தேன். ஒரு கையில் வந்து ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்கும் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து மூவ் பண்ணுற, ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரு தேர்டு கியர் மூவ் பண்ணுறது, வித் அந்த நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுறது, ஸ்டெப் பிரேக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு 3 செக்ஷன் to 4 செக்ஷன் வரைக்கும் இப்போ அவங்களுக்கு கிளியராக வந்து சொல்லி கொடுத்தேன். அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா மேடம் இன்றைக்கி தனியாக வர ஓட்ட வச்சேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவங்க கிட்டே பேசுவோம். ஹலோ, ஹாய் சார். எஸ் மேடம், இன்றைக்கி வந்து செகண்ட் டே ட்ரைனிங் எனக்கு. ஸோ செகண்ட் டே ட்ரைனிங்கில் வந்து ஸ்டியர் கண்ட்ரோல், ஸ்டியரிங் கண்ட்ரோல், அப்புறம் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் காரில் வந்து 1, 2, 1 & 2 & 3rd gear வரைக்கும் நாங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானாக தனியாக வந்து சாரோட கைட்லைன்ஸ் இல்லாமல் நானாக வந்து டிரைவ் பண்ணேன். ஸோ டிரைவ் பண்ணுறப்ப ஓகே, நம்மளாலேயும் ஓகே ஓட்ட முடியும், ரோட்டில் வந்து டிராஃபிக்கில் வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கெயின் ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட்லேருந்து மெயின் ரோடு, ஆல்மோஸ்ட் மெயின் ரோட்னா டிராஃபிக் ரோட்டில் ஓட்ட வைக்கல இன்னும் ஜிஎஸ்டி ரோட்டில். பட் இங்கே கிரவுண்ட்லேருந்து அந்த நேரோ ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். ஸோ அந்த ரோட்லேயுமே மேடம் வந்து நான் ஓட்ட வச்சேன். ஏன்னா வந்து டிரைவிங் லெவல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களால இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஸோ ஓட்ட வச்சேன். போகும்போது அவங்களே தான் ஓட்டினாங்க. திரும்ப அந்த ஜென்ஷன்லேருந்து இந்த கிரவுண்டோட மெயின் கிரவுண்டு உள்ளே வர வரைக்கும் அவங்களே தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மெயின் ரோட்டில் ஓட்டும் போது எப்படி மேடம் இருந்தது உங்களுக்கு? மெயின் ரோட்ல ஓட்டுறப்ப கொஞ்சம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் சார் வந்து கைட் பண்ண கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் இப்படி சேஞ்ச் பண்ணுங்க, பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் ஸ்மூத்தாக போற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா மேடம்? நீங்கள் வந்து தனியாக ஓட்டிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கு, என்னாலையும் ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஓகே கொஞ்சம் நம்மளால முடியுமா அப்படிங்கிறது இந்த டவுட் இருந்தது. பட் செகண்ட் டே இப்போ கிரவுண்ட் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் கேனாக இருக்குது. ஓகே மேம், நம்ம எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சிங் ஸ்டைல் எப்படி மேடம் இருக்கு? ஏன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப முக்கியம். நிறைய லேடிஸ் வந்து பார்ப்பாங்க உங்கள் வீடியோஸை. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம் கிளாரிட்டி தெரியணும். சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எப்படி மேடம், கிளியராக புரியுதுங்களா? நல்லாவே கிளியராக புரியுது சார். அதே மாதிரி சார் வந்து நீங்கள்
ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுற வரைக்கும் சார் வந்து வெயிட் பண்ணுவார். டக்குன்னு ஓகே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செஷன் ஸ்கிப் பண்ணி போக மாட்டாங்க. அதை நம்ம வந்து எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்டாக பண்ணுற வரைக்கும் சார் வெயிட் பண்ணுறாரு, சார் சொல்லியும் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க. சூப்பர் மேடம், வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க தனியாக ஓட்டுற வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வியூவர்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் இறங்க போகிறேன், அவங்க தனியாக தான் வந்து இந்த கிரவுண்டுக்குள்ளே ஓட்டி காமிக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வரும். அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேடமுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதான் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ரோட் சைடில் ஓட்டும் போது நம்ம காரோட சைஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் தனியாக ஓட்ட போகிறீங்க மேம். நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே ஓட்ட ஆரம்பிக்கலாம். எஸ் மேம், தேங்க்யூ. ட்ரைவிங் ப்ராக்டிஸ் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours வந்து கிரவுண்டில் வந்து ஓட்டினாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு ட்ரைவ் பண்ணுறது, தேர்ட் கியர் வரைக்குமே வந்து எப்படி போட்டு ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து சொல்லிக் கொடுத்தோம். ஸோ அது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ அவங்களுக்கு டிரைவிங் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இப்போ எப்படி வந்து கொண்டு வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ரோடு தான் இது. ஸோ இந்த நேரோ ரோட்டில் அவங்க டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ மேடம். எஸ் மேடம், இப்போ லாஸ்ட் ஒரு 3 hours டிரைவ் பண்ணிங்க. டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா அந்த கண்ட்ரோல்லாம் வந்ததுங்களா மேடம்? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக வந்தது கம்பேர் ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் ஓட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகிருக்கு. கரெக்ட் கரெக்ட். இப்போது ரொம்ப நல்லா வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க மேடம். செகண்ட் கியர் போட்டு அப்படியே ஓட்டுங்க. ஓகே, நியூட்ரல் அண்ட் செகண்ட், வெரி குட். அவ்வளோதான், முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோ பண்ண வேண்டிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கிளச் அமைக்கி நியூட்ரல் தென் ஸ்டெப் பிரேக், அவ்வளோதான். அப்படியே போயிட்டுருக்கலாம் மேம், ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டுங்க. ஸோ ஒரே ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்து போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ரைட் பேஸ் பண்ணி வச்சு ரொம்ப திருப்பாங்க லைட்டாக, அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிக்கோங்க, சும்மா நியூட்ரலில் தள்ளி விடுங்க, அவ்வளோதான். அப்படியே அதுவே ஏறி இறங்கிக்கும் ஸ்லோவாக. வண்டியை மட்டும் கரெக்டான டைரக்ஷனுக்கு நீங்கள் காமிச்சிக்கணும், அவ்வளோதான். அப்படியே செகண்ட் போட்டுக்கோங்க கிளச் அமைக்கி, அவ்வளோதான் மேடம். இப்போ ஈஸியாக இருந்தது, உங்களுக்கு கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு போடுங்க. வெரி குட். ஸோ அந்த கிளச்சை மட்டும் ஃபுல்லாக அழுத்திட்டு நீங்கள் போடும்போது மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு க்ளீனாக வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காமிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்டேரிங்கோட பொசிஷன் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணுற அந்த பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிடலாம். ஸோ செகண்ட் கியரில் இந்த ரோட் சைடில் தான் மேடம் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து க்ளீனாக வந்து கொண்டு வந்தாச்சு. எஸ், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட்டுங்க, வெரி குட். இப்போ இந்த ரோட் சைடில் ட்ரைவ் பண்ணுற அந்த மூமெண்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு மேடம். ஏன்னா போகும்போதும் நீங்கள் இந்த ரோட்டில் ஓட்டினதுனால இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்கு இப்போது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறதுனால அந்த ஐடியா வந்து ஃபஸ்ட் நல்லா ஜென்ரேட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிரைவிங்கில் ஒரே ஒரு ஃபார்முலா தான், நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்து ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம ட்ராக்ல நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். முன்னாடி பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். லைட்டை லெஃப்ட்டு அப்படியே போகணும், அவ்வளோதான். செகண்ட் போட்டுங்க, இங்கே காமிங்க, லெஃப்ட்டில் காமிங்க, அவ்வளோதான். அந்த லெஃப்ட் சைடில் காமிச்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். வெரி குட். ஸோ இப்போ கிளியராக அந்த வியூ வந்து கிளியராக இருக்குது பாருங்க மேடம் உங்களுக்கு. ஸோ அதுதான் மெயின், டிரைவிங்லாம் அந்த வியூ கிளியராக இருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்படியே லெஃப்ட்டில் நேராக போயிட்டே இருக்கும். சூப்பர், பி கூல் அண்ட் ஹாப்பி. அப்படியே முன்னாடி பார்த்து ஓட்டுங்க மேடம், வெரி குட். ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், ரோடோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. அப்படியே லெஃப்டில் போகும், ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் மேடும் இந்த பக்கம் பள்ளமாகவும் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே ஓட்டுங்க, கொஞ்சம் லைட்டாக அழுப்பிக்கோங்க, அவ்வளோதான். சூப்பர், அப்படியே ஆ அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். அப்படியே ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் மேடம் உங்களுக்கு டிரைவிங் ஃபார்முலா. உங்களுக்கு
அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஓட்டுங்க, ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், டென்ஷன்லாம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் நியூட்ரல் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம வந்து காரில் கற்றுக்கிட்டோம், ஒன்று எப்படி வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் போட்டு ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னொரு விஷயம் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே முன்னாடி பார்த்தே ஓட்டுங்க, சைடில் ஏதாவது வெஹிக்கிள் வந்தால் கூட நீங்கள் வியூ பார்க்காதீங்க, லட்சம் நியூட்ரல் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நியூட்ரல் அப்படியே தள்ளுங்க. அங்கேயே பண்ணிடுங்க, ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே போகும்போது ஜம்ப் ஆகாமல் ஸ்லோவாக ஏறி இறங்கும். அதான் பாருங்கள், அவ்வளோதான், அப்படியே ஏறி இறங்கி போனோன்னா கிளச் அமைக்க செகண்ட் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வெரி குட், மெதுவாக கிளச் விடுறது மட்டும் இன்னும் கொஞ்சம் மெதுவாக விடணும். ஆ ஓகே, ரைட், கொஞ்சம் லைட்டாக ரைட் பேஸ் பண்ணி போங்க, அவ்வளோதான், ஸ்லோவாக போயிங்க, நீங்கள் ஸ்லோவாக போங்க, அவர் போய்க்கு அவர் கவலையப்படாதீங்க, கொஞ்சம் ரைட்டில் இருங்க, லைட்டாக ரைட்டில் அப்படியே ஸ்லோவாக போங்க, ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே வந்துடுவார் அவர், லைட்டாக லெஃப்ட் வாங்க, வெரி குட், லைட்டாக லெஃப்ட்டுக்கு வாங்க, லெஃப்ட்டுக்கு வாங்க மேம், லைட் அந்த பக்கம், ஆ அவ்வளோதான், ஸ்டடி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ஏன்னா நம்ம டேரக்ஷன் நீங்கள் தானே, ஓகே ஓகே, போகலாம் போகலாம், கொஞ்சம் லைட்டாக ரைட்டில், ஆ லைட்டாக ரைட்டில் போங்க, ஆ ஓகே, அப்படியே கரெக்டாக காமிங்க அந்த கேப்புக்கு, அவ்வளோதான், நல்லாயிருக்கு கேப், பெரிய கேப்பு, ஈஸியாக நீங்கள் போகலாம். ஜட்ஜ்மெண்ட்டில் ட்ரைவ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரைட்டில் போகலாம், லைட், ஆ அவ்வளோதான், சூப்பர். அப்படியே போட்டோம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டுவாங்க, ஓகே ஸ்டடி பண்ணி நேராக லைட்டாக ரைட்டில் அப்படியே போங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக அட்டன் பண்ணிக்கலாம், நியூட்ரலாக தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, பொறுமையாக போயிட்டு போயிட்டு ரைட் எப்பவுமே கொஞ்சம் ஒய்டு, ஆ காமிங்க, இப்போ காமிங்க, ஆ இப்படி வரணும் மேடம், இப்போ நேராக போகணும், ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோ, அவ்வளோதான், செகண்ட் போட்டுவங்க லட்சம்க்கு, முன்னாடி 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 நேரம் நேரம் ரைட்டில் ரைட்டில் நேரம் நெப்பரால் போகிற நேரம் போங்க, நேரம் போங்க, ஓகே அங்கே போய் திரும்பணும், நம்ம போகலாம் 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 போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க, அப்படியே கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி போங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், சரி பண்ணி போங்க, நேரம் நேரம் ரைட்டில் வச்சுக்கோங்க, வண்டி லெஃப்ட்டில் ஒரு பார்த்து ரொம்ப திருப்பாதி, லைட்டாக 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 கூல் கூல் ஃப்ரீயாக ஃப்ரீயாக விட்டு கரெக்டாக காமிங்க.